செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதல் தலைவையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் சட்ட ரீதியாக இலங்கைக்கு அனுப்பும் பணத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் எட்டு மாதங்களில் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் வெளிநாட்டு பணம் அந்நிய செலவாணியாக கிடைத்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து சாதாரண தர பரீட்சையில் ஐந்து அல்லது ஆறு பாடங்களாக குறைக்கப்படும் என கல்வி அமைச்சின் ஆலோசகர் பேராசிரியர் குணபால நாணேக்காரர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் மாணவர்களின் பரீட்சை சுமையை குறைக்கும் நோக்கிலும் தரத்தை உயர்த்தும் வகையிலும் பரீட்சைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் வாகாண வருமான அனுமதி பத்திரத்தை இன்று முதல் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் என இராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார் மேல் மாகாண மக்கள் தவிர்த்த ஏனைய அனைத்து மாகாண மக்களும் இந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கும் செயற்பாட்டை போதைப் வியாபாரிகள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களாக போதைப்பொருள் வியாபாரிகள் போதைப்பொருள் அடங்கிய கார்பன் பேனாவை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கும் செயல்பாட்டை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் செய்திகள் வணக்கம்